ஓகே நண்பா, பா இது மாதிரி சாங்கில் இருக்க பேக்கில் வச்சு ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெமோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப்பில் போய்ட்டு வீடியோ ஒன்று கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய சாங் வரும். இதில் சாங் எந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு சாங் வந்து நீங்கள் நினைக்கிற சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாங் நேமை டைப் பண்ணி தமிழ் பிளாக் ஸ்க்ரீன் லிரிக் வீடியோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து சர்ச் பண்ணி அதை பிடிச்ச சாங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ரிமூவ் டாட் பிஜின்னு போடுங்க. ரிமூவ் டாட் பிஜின்னு கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் உங்களை எந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் இமேஜில் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இமேஜ் இப்போ இந்த இருக்கிற இமேஜ் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னு நான் செஞ்சு கொடுக்குறேன். அதை கொடுத்து டன் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு, நான் டவுன்லோட் கொடுத்துக்குறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு நண்பா, அவ்வளோதான் நண்பா. நீங்கள் வந்து இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல இமேஜாக வந்து. அடுத்து கெயின் மாஸ்டரில் உள்ள போகலாம். கெயின் இந்த அப்ளிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க அந்த கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் உள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதில் ப்ளஸ் ஐக்கான் போங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு 16:9 பாருங்க, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. அதுக்கு போய்ட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு முதல்ல பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் ரெண்டாவது இருக்கிற இமேஜ் வச்சுக்கிறேன். அதில் போய்ட்டு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. சாங் எந்த சாங் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு இந்த ரெண்டாவது இருந்த அப்ளிகேஷன் அதில் போய்ட்டு இதை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகிடும். இதில் போய்ட்டு இந்த சாங்கை அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அதனால் பேக்ரவுண்டில் வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து லேயர் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துக்கோங்க. அடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும் நண்பா, நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதையும் 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேமா, நான் டன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் சாங் ப்ளே பண்ணுறேன். ஓகே நண்பா, இதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஃபுல் ஹெச்டியாக கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஹெச்டியில் கொடுத்துக்கிறேன், 1080 பிக்சலில் ஃபுல் ஹெச்டியில் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்